அரசியலில் வருபவர்கள் என் கூட இருப்பவங்க வந்து சம்பாதிக்க வராதுங்க என்றார் இது வந்து சாத்தியமானதா வேறு மாதிரி பயந்திருக்கிற இந்த திராவிட கட்சியினுடைய அந்த நுட்பத்தில் இருந்து மாறுபட்டு இல்லைங்க பண்ண முடியாது அவர் நினச்சிக்கிற மையம் வேற ஜனங்க நினச்சிக்கிற மையம் வேற என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய கலைஞர் சினிமாவும் போயிட்டே இருக்கார் அதே சமயத்தில் அரசியல் நான் பண்ணுவோன்னு சொல்லுவார் நீங்கள் தூய்மையாக இருக்கலாம் ஆனால் இங்கே தேவை வந்து என்ன பண்ணுவார்னா படம்லாம் முடிச்சு ஒரு படு மூவியாளர் உட்காந்து எம்ஜிஆர் பார்ப்பாராம் எடிட் பண்ண ஒரு படம் போய் பார்ப்பாராம் பார்த்துட்டு இது இதை கொஞ்சம் எடுத்துருங்க ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் கொடுக்காது என் சார் என்கிட்ட ஒரு போய் அதை சொல்லி ஒரு ஓகே பண்ணுறாங்க சொன்னால் இந்தந்த மாற்றங்கள்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிற சொல்லத்தான் செய்கிறார் என்னென்னா அவர் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டார் காரணம் அவர் அதிகமான தொழில்நுட்பங்களோட அவர் பயணப்படலை சத்யா படம் பண்ணுங்கிற போது சவுண்டுக்கு வந்து டுமி சொன்னாங்க சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பா இருக்கு இப்படி இப்படி குத்தனம் சொன்னாக்க எப்படி ச சத்தம் வருது சினிமாவில் பாருங்கிறான் அவன் கீழே விழும்போதே போடுறான் அப்படிலாம் அடி வாங்கி கேளு யாரும் விழமாட்டான் நிஜமான அந்த சவுண்டை கூட கமல்ஹாசன் தான் உற்பத்தி பண்ணார் ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் பண்ணலை தானுடைய பெரிய தோல்விக்கோ இல்லை வெற்றிக்கோ இருக்க பின்புலத்துல வந்து கமல்ஹாசன் தான் கை கை காமிச்சாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வம் கூடவே இருந்தவர்களுக்கு வந்து சரியா அவர் செய்யலை அப்படின்னு சொல்றாங்களோ அதை போலவே கமல்ஹாசன் கூடவே இருந்தவர்களுக்கு நிறைய பேர் அவர் சரியா செய்யல சரியா அவர்களை வளர்த்து விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு இல்ல அது இருக்கத்தான் செய்யும் பெரிய உதாரணம் அவர் முழுக்க முழுக்க களத்தில் இருக்கார் கமலஹாசன் களத்திலும் இருக்கார் கலையிலும் இருக்கார் அதனால வந்து இவருடைய வீச்சு வயல்ல இருக்காரு நிலத்துல இருக்கு இல்லாத இன்னும் கூட பல பேர் சொல்றாங்க வானதி அம்மா ஜெயிச்சது வந்து ஒரு மூணு பெட்டி எண்ணெய்ல அவர் இப்போ ஒன்றரை மணி நேரம் பிரேக் விட்டாங்க அதுக்கப்புறம் வானதி ஜெயிச்சிட்டாங்க இவர் தோற்றாங்கன்னு வராங்க இவரும் வாய் தரது சொல்லலை அந்த அம்மாவும் எதுவும் சொல்லலை தென்சென்னை தொகுதி தரப்போகிறதாகவும் அதுல வந்து அண்ணாமலைக்கு எதிராக கமல் கமல்ஹாசன் நிற்க வைக்க போறதாகவும் பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு தகவல் கசிந்த வண்ணம் இருக்கிறது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சார்ந்து இருக்கிறார் என்று சொல்வது கூட எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உலமந்த அன்பு வணக்கம் இன்றைய மெய்ப்பொருள் காண்பு அறிவு நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கமல் கூட நீங்கள் நிறைய நாள் பயணிச்சிருக்கீங்க நிறைய கூடவே அவருடைய அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஏன்னா இதுவரைக்கும் அவர் பெரிய அளவில் ஜெயித்து ஜெயிச்சு வெற்றி பெற முடியல வாக்கு வங்கியுமே அளவுக்கு பெருசாக வரலை ஆனால் இந்த நிலமையில் வந்து அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவரை அரசியல் கமல் இப்போ உண்மையிலே கமல் சார் வந்து முழுக்க முழுக்க வந்து திரைப்படத்தில் ஆளுமை செலுத்தி கொண்டு வந்த ஒரு பாடு அவர் அரசியலுக்கே வரமாட்டாங்க அண்ண பிற்பாடு திடீர்னு அவர் அரசியலுக்கு வந்தார் ஒரு தூய்மையான அரசியல் நேர்மையான அரசியல் கிராம மக்களுக்கும் கிராம விழுமியங்களுக்கும் நான் முன்னாடி நின்று அவங்களை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த அரசியல் களம் என்பது திராவிட அந்த கட்சிகளுடைய ஒரு ஆதிக்கமான ஒரு ஊர் அதை தாண்டி ஒரு ஒரு முன்னேறி வரணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு களமும் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பும் உண்மையான அந்த தத்துவமும் வேணும் அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து ஒரு நடிகராக பார்க்கப்படுகிறார் அவருக்கு பின்னாடி வந்து நற்பணி இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு பல லட்சம் பேர் இருந்தாலும் கூட இந்த அடித்தட்டு மாதிரி இருக்கிற மத்தியில் வந்து அவர் வந்து நின்று ஆளுமைப்படுத்தி வர முயற்சி செய்கிறார் இந்த முயற்சி என்பது பாராட்டக்கூடியது இது எவ்வளவு தூரம் வந்து ரிசல்ட் கொடுத்தது என்பது வேற விஷயம் முதல்ல வந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குல்ல ஆமாம் அதான் சொல்லலாம் மூன்றாம் ஏன்னா திமுக அதிமுகவை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்குது ஒரு பக்கம் விடுதலைகள் இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு எம்ஜிஆர் போன்றவர்களே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டில் வந்து பின்னாடி வெளியே வந்த பிறகு கட்சி தொடங்கிய பிறகு மாயத்தை அவர் எழுபத்தி நாலுல ஜெயித்த பிறகு அவர் நடிக்க மாட்டேன் என்றார் ஆமா மதுரை மேட சுந்தரபாண்டியனோட போதும் அப்படிங்கிற அளவுக்கு தயாராகிறாங்க இவர் நான் நடிச்சுக்கிட்டே பண்ணுவேன் அப்படிங்கறது வந்து சாத்தியமில்லாத அப்படிங்கிறதான் அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர் என்ன செய்யறாரு ரெண்டையுமே நான் பண்ணிக்க முடியும் நான் அரசியலில் வருபவர்கள் என் கூட இப்போ அவங்க வந்து சம்பாதிக்க வராதீங்கன்றார் இது வந்து சாத்தியமானதா முரணாக இருக்கிறதா அப்படிங்கிறது இல்லை இது இது இதுதான் இதான் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பரமக்குடியில் பிறந்து வந்து நாலு வயசில் நடிகராகி வெறும் நடிகராகவே பரிமளித்து சினிமாவினுடைய அனைத்து நுட்பனையும் தெரிந்து பெரிய ஆளுமையாக இருக்கார் அவருக்கு ஒரு பக்கம் எம்ஜிஆரும் பழக்கம் ண்டு ஒரு பக்கம் கலைஞர் பழக்கம் உண்டு எல்லாரும் பழக்கம் எஸ்எஸ்ஆர் மருந்து எல்லா பழக்கம் உண்டு அவருக்கு ஒரு அரசு அரசியல் அறிவும் இருக்குது அதை வந்து முழுமையாக தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் முற்றிலும் மாறுபட்டு கீழே வேறு மாதிரி பயந்துருக்கிற அந்த திராவிட கட்சியினுடைய அந்த நுட்பத்திலிருந்து இல்லைங்க பண்ண முடியாது பண்ண இயலாது இவர் மக்களுடைய தேவைகளை வந்து இரண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட செய்து கொண்டே வருகிறது அப்போ அதை தாண்டி ஒரு முன்னெடுப்பு பண்ணணும்னாக்க அதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அந்த முன்னெடுப்பை தான் அந்த கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிக்கிறார் மையம் என்றது என்ன பார்த்திருக்காங்க அடிப்படை சமூக நீதி மக்களினுடைய தேவைகளை வந்து அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுகிற கட்சியாக தான் ஆரம்பிக்கிறார் வெற்றிமாறன் கூட வெற்றி சொல்லு எதுவுமே இருக்க முடியாது நான் அதை அவர் விமர்சிக்கல மையம் என்று சொன்னால் பொறுத்த வரைக்கும் தான் அதாவது மக்கள் நீதி மையம்னா மக்கள் நீதி தான் அடிப்படையாக இருக்கணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது வேற மாதிரி மக்கள் அவருடைய பிரச்சனைகள் எனவே இடையில் இருப்பது என்பது என்னை பார்த்து வரைக்கும் எதுவுமே இருக்கு இயலாது ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கான்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம பேசி ஆகணும் அதுக்காக பாதித்த அவனும் பேச பேச முடியாது அது வந்து நீதியாக இருக்காது சமூக நீதியாக இருக்காது எந்த உண்மையை கை வச்சு தான் அவர் பண்ணுறாரு ஆனால் அந்த சொல் அப்படி அப்படி வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு அவர் நினச்சிக்கிற மையம் வேறு ஜனங்கள் நினச்சிக்கிற மையம் வேறு மையம்னா அடிப்படை தான் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது அதுக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்வதற்காக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதில் என்ன ஆகிடுச்சின்னா அது ஆரம்பித்து ஒரு முதல்ல மூன்றரை பர்சன்ட் வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் ஆகிடுச்சு பர்சன்ட் கொடுங்க கமலஹாசன் இன்று வரைக்கும் அரசியலில் போராடி கொண்டே இருப்பேன்னு நினைக்கிறார் அதுக்கு முதல்ல அவரை மாதிரி தான் கொடுக்கணும் ஓகே என்ன சொல்லணும் ஆனால் நான் சினிமாவிலேயே இருப்பேன் டிஆர் கூட தான் சொல்லுவார் போராடிட்டே இருப்பேன் ஆமாம் அது அது ஒப்பிடு முடியாது ஆ ஒப்பிட முடியாது ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட அவர் போராட்டிகிட்டு தான் இருக்கார் பல லட்சம் இளைஞர்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பல லட்சம் இளைஞர்கள் கிராமத்தில் இருக்காங்க ஆனால் ஒன்று இங்கே கிராமம் முழுக்க வேறு ஒன்றி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தெருவுக்கு மூன்று பேர் நான்கு பேர் வந்து கட்சியில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது என்னை வரைக்கும் அவர் மிகப்பெரிய கலைஞர் சினிமாவும் போயிட்டே இருக்கார் அதே சமயத்தில் அரசியல் நான் பண்ணுவோன்னு சொல்லுவார் நீங்கள் தூய்மையாக இருக்கலாம் ஆனால் இங்கே தேவை முழு நேரமாக அரசியல் செயல் மட்டும்தான் இங்கே தேவைப்படுது இந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பயணிச்சிருந்தார்னா இவ்வளோ நேரம் வந்து பத்து பர்சன்ட் கேராஜன் போன்றவர்கள் வந்து அவர் மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டுகிறார்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் கமல்ஹாசனால ஏன்னா அவர் படங்கள் வந்து நிறைய அவர்களால் பாதிக்கப்பட்ட தயாரி தயாரிப்படங்கள் அதிகமானவர்கள் அது அப்படின்லாம் அவர் குற்றம் சாட்டு திரைப்படம் தூய்மையானவராக இருக்காருங்கிறதுக்குள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கான எதுவுமே செய்யலைங்கிறது ஒரு குற்றம் சாட்டு இருக்கும் திரைப்படம் என்பது வணிகம் ஒரு படம் பண்றாங்க அதில் சில பேர் நட்டப்பட்டிருப்பாங்க சில பேர் லாபகரமாக இருப்பாங்க வெறும் நட்டத்தை பற்ற பண்றவங்க நம்மால் நட்டப்பட்டவன் என்று பேசிக் கொண்டு இருக்கலாம் மறுபடியும் வாய்ப்பு எடுத்தால் மறுபடியும் வந்து லாபகரமாக ஆக்கிற இடத்துக்கு அவரும் கொடுக்க தான் செய்வார் ஆனால் லாபகரமாக காக்கிற படங்களும் அவர்கிட்ட இருக்கின்றதை ஒத்துக்கணும் அவருடைய படங்கள்லாம் வந்து சகலகலாவலம்னா நான் எம்ஏஏவிஎம் இருந்து நான் கிழையாக போயிட்டார் சத்யாமகில் வந்து ஒரு ஒரு படம் வந்து காக்கி சட்டை நடத்தார் அதை கிளையாக போயிடுச்சு பாலச்சந்தர் பல படங்களை அவர் நடித்து கொடுத்துருக்காரு அதில் கிளையாக போயிடுச்சு அப்போலாம் அவருடைய அவருடைய இன்டர்ஃபெரன்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் இல்லை அவர் ஒரு ஒரு கதாநாயகன் வந்து இன்டர்ஃபீரன்ஸ்னால் தனக்கு தெரிந்த எண்ணங்களை சொல்லுவார் பொதுவான குற்றச்சாட்டாக அவர் மாதிரி இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துவிட முடியாது ஏன்னால் அதிகமாக தெரிந்தவர்கள் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சினிமாவுக்குள்ளே சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் கொடுக்காத இன்டர்ஃபீரன்ஸாக எம்ஜிஆர் வந்து சத்யா சத்யாமேசில் படம் பண்ண பிற்பாடு ஆரம்பியரப்பன் கேட்டால் தெரியும் இப்போ இன்னும் இருக்கார் ஆரம்பி வந்து என்ன பண்ணுவார்னா படம்லாம் முடிச்ச ஒரு பாடு மூவியாளர் உட்காந்து எம்ஜிஆர் பார்ப்பாராம் எடிட் பண்ண ஒரு பாடு போய் பார்ப்பாராம் பார்த்துட்டு இது இதை கொஞ்சம் எடுத்துருங்க ரசிகர்களுக்கு அது இது கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அவருக்கு பாட்டுக்கும் அதே மாதிரி தான் வால்யூம் சொல்லியிருக்கார் கண்ணதாகவும் சொல்லியிருக்கார் ஒரு பாட்டு முழுமையாக முடிவடைந்த பிற்பாடு அவர் சின்னவர் போய் பாட்டு அவர் போய் பார்த்து கேட்டுட்டு அவர் மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்கார் நுஞ்சல்ல படம் ஒரு பாட்டு வந்து வாலி வந்து ஒரு படத்தில் பாட்டு ஒரு பாடு வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துக்கூத்தங்கள்லாம் படம் கொடுத்துருது அதுதான் வந்து ஆயிரம் கைகள் தடுத்து நின்றாலும் மாதவன் மறைவதில் பண்ணுவோம் ஆக நம்மை பற்றி ரசிகர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாம் அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க ஒரு ஓரிரு ஒரு அந்த கருத்தை சொல்லத்தான் செய்வாங்க அந்த சொல்லுதல் என்பது அந்த நேரத்துக்கு ஒன்றும் ரஜினி அப்படி இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை ரஜினியும் பண்ண மாட்டான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து சில புதிய நடிகரோட நடிக்கும் போது கூட அவர் கே கேட்டுருக்கிறாரு அப்படி இவர் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு இல்லை அது அது அப்படின்னா இருக்கலாம் ஆனால் ரஜினியும் சொல்லாமலாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ரஜினி கிட்ட ஒரு போய் கதை சொல்லி ஒரு ஓகே பண்ணுறான்னு சொன்னால் இந்த இந்த மாற்றங்கள்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிற சொல்ல தான் செய்கிறார் என்னென்னா அவர் கடைசி வரைக்கும் போக மாட்டார் காரணம் அவர் அதிகமான தொழில்நுட்பங்களோட அவர் பயணப்படலை இவருக்கு எடிட்டிங் தெரியும் மேக்கப் தெரியும் எனக்கு கிரெயின் தெரியும் ச சவுண்டு தெரியும் சவுண்டில் அவர் சத்யா ஸ்டூடியோவில் சத்யா படம் பண்ணுகிற போது சவுண்டுக்கு வந்து டுமில் டுமில்னு சொன்னாங்க ஆனால் அவர் விக்ரம் தர்மா வச்சுட்டு எனக்கு தெரியும் பன்னிரெண்டு நாட்கள் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பாக இருக்குது இப்படி இப்படி குத்தனம் சொன்னாக்க இப்படி ச சத்தம் வருது சினிமாவில் பாருங்கள் அவன் கீழே கீழ் விழும்போது விடலாம் அப்படிலாம் அடி வாங்கி கேட்கலாம் யாரும் விடமாட்டான் அப்படி சொல்லி விக்ரம் தர்மாக்கு தமிழில் சவுண்டை மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் தனியாகவே சவுண்டெல்லாம் ரெக்கார்டிங் பண்ண சொல்லி ஒரு தனியாக வந்து இப்படி குத்துற மாதிரி என்ன சவுண்டு கிடைக்குமோ அதை வந்து அவர் பயன்படுத்தினார் நம்ம ஒரு படத்துலலாம் பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் தெரியும் ஆக நிஜமான அந்த சவுண்டை கூட கமலஹாசன் தான் உற்பத்தி பண்ணார் ஏன் அதுக்கு முன்னாடிலாம் யாரும் பண்ணலை எம்ஜிஆர் காலத்துலேருந்து சத்தியா படம் வரைக்கும் யாரும் ஏன் பயன்படுத்தலை ஏன் அந்த முயற்சி யாரும் எடுக்கலை ஓடா ஓடட்டும் ஆக யதார்த்த விஷயங்களை தொழில்நுட்பத்தை வந்து செய்யணும்னு அவங்க விரும்பல ஆனா கமலஹாசன் விரும்புறாரு வள்ளி பண்ணார் ரஜினி வள்ளி பண்ணார் அவருக்கு தெரியுதான செய்யுவார் என்ன என்ன பண்ணார் வள்ளி என்ன பண்ணார் வழியில அவருக்கான அவர் படம் அவருக்கு அவருக்கான நிறைய இன்டெபரன்ஸ் இருந்தது அவர் எல்லாமே கூடவே இருந்து பண்ணினாரு அப்படிங்கறது அளவுக்கு அவர் தொழில்நுட்பம் தெரியாதுன்னு சொல்லி தொழில்நுட்பம் தெரியாதுன்னு சொல்ல வரல அளவுக்கு அதிகமான அதிகம் நுட்பம் உள்ள அந்த தொழில்நுட்பத்தை வந்து அவர் கையாண்டதே கிடையாது அது ரஜினி சாரே ஒன்று அது ஒன்றும் தவறும் கிடையாது ஒரு விஷயம் தெரியலன்றது ஒன்றும் பெரிய அவமானமான விஷயம் இல்லை ரஜினி சார் வந்து நமக்கு என்ன நம்ம கதை சொல்கிறாங்க நல்லாயிருக்கு நம்ம ஃபேன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்து ஓகே பண்ணிட்டு போயிட்டார் ஏன்னா அந்த துறை சார்ந்த மிகச்சிறந்தவர்கள் பண்ணுறாங்கன்னு அவர் விட்டுடுவார் இவர் தனக்கு தெரிந்த அனுபவங்களை கூடுதலாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அதுதான் இன்டர்பிரன்சன் சொல்கிறாங்களே ஒழிய அதிகமாக தெரிஞ்சு எப்படி சார் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும் அதை அவங்க செய்யத்தான் செய்வாங்க சில நேரங்களில் வெற்றி பெறுகிற போது இது ப்ரஸ் சொல்கிறாங்க தோல்வி அடைகிற போது நான் பாட்டு பண்ணிகிட்டு இருப்போம் அதை கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் அவர் பொருந்தாங்க ஆழவந்தானனுடைய பெரிய தோல்விக்கோ இல்லை வெற்றிக்கோ அதுக்குள்ளே இருக்க பின்புலத்தில் வந்து அவ இவ கமலஹாசன் தான் கை காமி கை காமிச்சாங்க அப்போது இல்லை அது அது நாம் இல்லைன்னு சொல்ல முடியல தானு சார் வந்து ஆளவந்தான்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஆழவந்தானில் இப்போ பல புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டது எப்பயுமே பல புதிய முயற்சிகள் எடுக்கிற போது வந்து வியாபாரத்தில் தோல்விகளெலாம் வர வாய்ப்பு உண்டு ஏன்னா அது தோல்வி வரணுமான்னு கேட்டாக்க வர வேண்டாம் தானு தானு சரவத்த தயாரிப்பாளராக இருந்த அவருக்கும் நம்முடைய கதாநாயகன் வந்து கமல்ஹாசனுக்கும் என்ன பேசுனாங்க என்ன பேசலை என்ன இடது நமக்கு தெரியாது அவர் வந்து தோற்று போனதும் ஆய்வு எல்லாம் கமல் தான் காரணம் சொன்ன சொன்னார் அவர் கமல் வந்து எந்த பதிலும் சொல்லலை இவ்வளோதான ஒழியே இது ஒரு வியாபாரம் வியாபாரத்தில் இருந்து பாதிப்பட்டவருடைய கூட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம யாருக்கும் வந்து சாதக பாதகமா சாதகமாக பேச முடியாது இல்லை நிறைய அவர் அதாவது இப்போ எப்படி ஓ பன்னீர்செல்வம் கூடவே இருந்தவர்களுக்கு வந்து சரியாக அவர் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த குற்ற அந்த அந்த பகுதியில் இருக்கவங்க போலவே கமல்ஹாசன் கூடவே இருந்தவர்களுக்கு நிறைய பேர் அவர் சரியாக செய்யலை சரியாக அவர்களை வளர்த்து விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்கு இல்லை அது இருக்கத்தான் செய்யும் ராசியில் என் பெரிய உதாரணம் இல்லை என்னை கடந்து போகலாம் நான் வந்து என்ன கிடைக்கிறதோ அதை சிறப்பாக கிடைத்தது அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் தான் இல்லை வெளியில் அப்படி ஒரு பாணி இருக்குது வேண்டியது இல்லையே படித்த இடத்துல வாத்தியாரம் போனங்கிற அவசியம் நமக்கு கிடையாது நமக்கு என்ன உண்டு அது பண்ணி ஆனால் ஒன்று உண்டு ஒரு பக்கம் பாரதிராஜா பின்னர் பின்னாடி இருக்கிறவங்களோ பாக்யராஜா பின்னாடி இருக்கிறவங்களோ மணிவண்ணன் பின்னாடி இருக்கிறவங்களோ மிகப்பெரிய ஆலமரங்களாக பாலுமந்திரா பின்னாடி இருக்கணும் மிகப்பெரிய தன்னோடு கூட இருப்பவர்களை வந்து வளர்த்து விட்டாங்க வளர்க்கிற சூழல்களும் ஏற்பட்டது அது சில சில பேருக்கு அது அமையல அமையிலங்கிறதுனால அவங்கள குற்றச்சாட்டை சொல்ல முடியாது நாம் அமைச்சு வேண்டியது தானே நாம் ஓடி இருக்கலாமே என்பது இருக்கிறது இருந்தாலும் அது நம்ம எப்படி பெரும்பாலும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது காலத்தின் கையில் பொதுவாக வந்து கமல்ஹாசன் கூட இருப்பவர்களுக்கு வந்து என்ன அவர் கூட இருக்கும்போது நீங்க என்ன பண்ணி பெருசா கத்து இருக்க போறீங்க அவர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பமும் அந்த அந்த பிம்பம் இருக்கு அந்த பிம்பம் இருக்கு அது அப்படி இல்லை நான் அதனால தான் நான் வந்து அதை தாண்டி வண்ணத்து பூச்சின்னு ஒரு படம்னு எடுத்தேன் ஏன்னா முதல்ல ஒரு படம் வந்து தேவராஜன் சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணேன் ஒரு இரண்டு ஜாதிகள் வித்தியாசமான ஒரு சண்டைன்னு எடுத்தேன் அதுக்கப்புறம் நாம முழுக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு சில்லறை நாம வண்ணத்து பூச்சின்னு எடுத்தேன் முழுக்க முழுக்க எந்தமே பிரச்சனை இல்லாமல் ஒரு எழுத்தாளனுடைய கதையாக மாற வேண்டும்னு எடுத்தேன் அது எடுத்து வெற்றி பெற்று கலைஞர் கையாளன் அவார்டு வாங்கும்போது கமல் இருந்தார் ரஜினி இருந்தார் கமலுக்கு கை கொடுத்துட்டு வந்தேன் அப்போ சிரிச்சுக்கிட்டார் எனவே ஒரு எழுத்தாளர் வந்து அந்த பிம்பம் இருக்குது ஒரு கமலோடு இருந்தாக்கா கமலுக்கு தெரியாது இவனுங்கன்னா தெரிய போகுது என்று வந்து அவரை கேள் கூட ஆமாம் நிச்சயமாக எண்ணம் இருக்கத்தான் செய்யுது எண்ணம் இருக்கத்தான் தான் செய்யுது அது அவருக்கு தெரியுது அது ஒன்றும் பண்ண முடியாது நாங்களும் வேறு வழி இல்லை அது அப்படி தான் போய் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது காலம் எல்லாத்தையும் மாற்றி சொல்லணும் நினைக்கிறேன் ஆனால் இப்போ இருக்க சூழலில் வந்து அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் நிதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி கிட்டத்தட்ட திமுகவோடு கடந்த முறையே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டோம் நடத்திக்கிட்டு இருந்ததாகவும் இப்போ கூட்டணியில் வந்து இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு அதாவது ஒரு ரெண்டு சீட்டு கே கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு சீட்டு தான் தராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது அப்படி சீமான் மாதிரி தனியாக தன்னிச்சையாக நிகி நிற்பதற்கான திராணி இல்லையா அப்படிங்கிறதா என்ன எப்படி பார்க்குறது இதை இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறதுலாம் நானும் தகவலாக தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா தரவுகள் இல்லை தகவலாக எடுத்துக்கிறேன் ஆனால் அது அப்படி ஒரு பிம்பம் இருக்குது ஏன்னா அவர் வந்து விக்ரம் படத்தில் வந்து ரெட் ஜெயின் மூலமாக வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய கம்பெனியில் வந்து படம் பண்ண போகிறாங்கன்னும் போது கிட்டத்தட்ட அவர் திமுகவுடைய பின்னணியில் தான் வந்து பயணப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது அந்த அரசியல் பிம்பம் அந்த பிம்பம் வந்து பெரிய தப்புன்னு விட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தொடங்கும்போது திமுக ரொம்ப கடுமையாக ஏற்று வருதான் ஆமாம் ஆமாம் ஆ உண்மை ஏற்று வரும் ஆமாம் அவர் முதல்வராக அவருக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து வர அதுக்கப்புறம் தன்னுடைய இடமும் தன்னுடைய நோக்கமும் தன்னுடைய வேலையும் வேலை அந்த பாடம்னு வச்சுக்கலாமா அது தோல்வின்னு சொல்லி அனுபவம் தான் நீங்கள் எது தோல்வி வெற்றினா அவர் வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்க முடியும் இன்னும் கூட பல பேர் சொல்கிறாங்க வானதி அம்மா ஜெயிச்சது வந்து ஒரு மூணு பெட்டி எண்ணலை வரப்போ ஒன்றரை மணி நேரம் பிரேக் விட்டாங்க அதுக்கப்புறம் வானதி ஜெயிச்சிட்டாங்க இவர் தோற்றாங்கன்னு வராங்க இவரும் வாய் தருன்னு சொல்லலை அந்தமாவும் எதுவும் சொல்லலை ஆக அதில் ஏதோ இது இருக்கிறது என்று பேசக்கூடியவங்களும் இங்கே இருக்க தஞ்சாங்க எனவே ரொம்ப கிட்ட வெற்றிக்கு அருகாமையில் போய் தான் அதனால் வந்து அடுத்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படிலாம் சொல்லவும் முடியாது அதுக்கான ஆளுமையும் தகுதியும் அவருக்கு உண்டு ஆனால் திராவிட கட்சிகளின் பின்னணியிலே அவர் வந்து சேர்ந்து பயணிக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய தவறும் சொல்ல முடியாது அவர் எங்கே இருந்தாலும் மாற்றுன்னு பேசக்கூடாதுல்லப்போ இல்லை மாற்று தான் மாற்றுன்னா இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கிறோம் அதுதான் மக்கள் நீதி மையம்னு ஒரு முதல்ல பெரிய ஓங்கு குரல்ல பேசினார் இல்ல திராவிட சிந்தனைகளை வந்து முழுக்க முழுக்க மாற்றம் சொல்ல வரல அவர் தன்னுடைய அணுகுமுறையில் மாற்றணும்னு அவர் சொன்னார் திராவிட கட்சிகளுடைய அவங்க 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 செய்த செயல்களில் இருக்கு பாருங்க அது மிக அளப்பரியது அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற படிக்க முடியாதவன் மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஒரு நகரத்தில் போய் படிச்சுட்டு முதல் தலைமுறையாக வந்திருக்கான்றது வந்து வேற எந்த கட்சிகளும் செய்ததாக தெரியல காமராஜர் வந்து சாப்பாடு போட்டால் கூட இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் செய்த மிகப்பெரிய விஷயம் வந்து கீழ்தன மேலே கொண்டாந்து விட்டுருக்கு மேலே கொண்டாந்த ஒட்ட பிற்பாடு சில இடர்கள் இருக்கலாம் அதிலிருந்து பார்த்து விட்டு எல்லோரும் வந்து நாங்கள் தான் கரெக்டு அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த எண்ணங்களை சரியாக புரிந்து கொண்டவர் தான் கமலஹாசன் ஆனால் இப்போ நிர்வாக கோளாரால் நிறைய பிரச்சனை இருக்குது எனவே அதுக்கு மாற்றாக வருவேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் அவரையே திராவிட சிந்தனைகளை வந்து முற்று முழுக்க முழுக்க அவர் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு வரல நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் மாற்றாக வருவேன் என்னை நம்புங்கள் அப்படின்னு தான் எடுத்து வச்சார்னு நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் திராவிட சிந்தனை தாண்டியும் போக மாட்டார் ஏன்னா இன்று இருக்கிற அந்த சமூக நீதி என்பது வேறு எந்த கட்சிகளும் இருக்கிறதா எனக்கு தெரியல இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சமூக நீதி என்பது செயல்பட்டு கொண்டிருப்பது இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து சரியாக பண்ணலன்னு சொன்னால் அதை பின்தாங்கி எடுத்துச் செல்ல வேண்டிய முதல் கட்டத்தில் தான் இருக்க வழிய சூழல் இருக்க வழியை அதை தவிர்த்து விட்டு பண்ண முடியாது அப்படி பார்த்து போனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சார்ந்து இருக்கிறார் என்று சொல்வது கூட எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னால் பெரிய ஒன்றும் அவனும் அவங்க வந்து சீமானுக்கு இருக்கிற தைரியம் அவர் தனியாக தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் வந்து தனியாகவே எல்லா எல்லா தேர்தலையும் சந்திக்கக்கூடிய தைரியம் வந்து இவருக்கு குறைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையும் இருக்கிறது இப்போ உதயநிதி கூட அவர் சேர்ந்து அவர் இயங்குவதன் காரணமாக இல்லை சீமானையும் கமலாசனையும் ஒப்பிட முடியாது கமலஹாசன் வந்து முழுக்க கலைஞரும் ப்ளஸ் அரசியல் நாயுடர் சீமானை வந்து முழுக்க முழுக்க திரைத்துறையிலிருந்து வந்து விலக்கி விட்டு முழுக்க முழுக்க அரசியல் தமிழ் தேசியம் என்ற ஒரு புதிய கொள்கையை வைக்கிறார் அவர் இந்த திராவிட கொள்கைகளையும் அவர் ஒத்துக்கல அவர் தமிழ் தேசியம் பேசப்பட்டு அஜித்ரா மாதிரி பேசப்பட்டிருந்தாலும் கூட இப்போ அவர் தான் முன்னெடுப்படுக்கிறார் அதில் பல எதிர் பல பல பிரச்சனைகளை வந்து நேரடியாக கொண்டு செயல்படுறார் அந்த அந்த முன்னோட்டமான அந்த தைரியத்திற்கு இளைஞர்கள் பட்டாளம் வந்து வெகுவாக இருக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் கமலஹாசன் வந்து தன்னுடைய அவருடைய அந்த கேட்டகரிக்கு பாருங்கள் அவர் இருந்தால் மரியாதையாக நடந்துகிட்ட விதங்கள் அவருடைய அறிவு நுட்பம் அதையெல்லாம் வந்து இந்த அரசியலுக்கு தேவைப்படுகிறது புரிந்து கொண்ட இளைஞர்களும் நிறைய பேர் இருக்காங்க கம்பேரிசன் பண்ண தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க களத்தில் இருக்கார் கமலஹாசன் களத்திலும் இருக்கார் இருக்கார் அதனால வந்து இவருடைய இருக்காரு நீங்க அப்படி சொல்லிட கூடாது என்ன வச்சுக்கிட்டு அவர் கலையிலும் இருக்கிறார் திரையிலும் இருக்கிறார் தரையிலும் இருக்கிறார் எனவே வந்து அவருக்கு அவர் என்னன்னா அவர் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் மாதிரி வந்து யாரோ யாருடைய பணப்பின்னணியோட தன்னுடைய அரசியல் அமைப்பை கொண்டு வரல எனவே என்னுடைய கலைப்பயணத்திலிருந்து வர்ற பணத்தை தான் வந்து இதில் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஒரு நேர்மையும் இருக்குது அது அவருக்குள்ளவே ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது நேர்மையிருக்கு அது தடுமாற்றம் சொல்ல முடியாது அது முடிவெடுத்தலில் விடும் முடிவெடுத்தலில் ஒரு சிறிய பின்னடைவு தென்சென்னை தொகுதி தரப்போகிறதாகவும் அதில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக க கமல் கமல்ஹாசன் எக்க வைக்க போகிறதாகவும் பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டே இருக்குது தகவல் கசிந்த வண்ணம் இருக்கிறது அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது என்ன இந்த மாற்றங்கள் வந்து நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நிறைய இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது அதனால் அது வரைக்கும் நமக்கு கா சூழல்கள் எப்படிலாம் மாறி போகலாம் கம்மல் என்ன முடிவு எடுக்காதனு பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்று உங்களுடைய விளக்கத்தை தெளிவாக எடுத்துரை துவைக்கு வேந்த தொலைக்காட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம் நன்றி வணக்கம்